ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக ஒரே மாதத்தில் உங்கள் முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும், முடி நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கும் இந்த ஆயில் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். உருளைக்கிழங்கை நீங்கள் ஹேரில் தடவுறப்ப இதில் இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்து நமக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுத்து முடி நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹைலைட் ஆனது. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கோம். நான் ஏன்னா வீடியோக்குனால ஆயில் வந்து கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நல்லா ஒரு உருளைக்கிழங்கு இல்லை ஒன்றரை உருளைக்கிழங்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தோலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம இஞ்சி தான் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் சேர்த்து ஹேரில் தடவுறப்ப முடி உதிர்தல் ப்ராப்ளத்தை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இஞ்சியோட தோலையும் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். அதுக்காண்டி தான் நான் பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இதையும் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் தோலெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, செம்பருத்தி இலையோட பொடியை தான் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லது, முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி இலையோட பொடியை வந்து எடுத்துருக்கோம். மருதாணி இலை வந்து பார்த்திங்கன்னா இளநரை இருக்குது அப்படின்னா அந்த இளநரையை வந்து மறைய வச்சு முடி வளர்ச்சிக்கும் பயனுள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பொடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு வெங்காயம் இஞ்சி பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்படியே மேலாப்பில் தூவி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த செம்பருத்தி இலையோட பொடியவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இது பண்ணி விட்டுட்டு மூணையுமே நல்லா நோக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ப்ரிப்ரேஷன்னால் நான் ஆயிலும் எடுத்துக்கிறேன். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம ஆயில் காய்ச்சிருக்கேன் அந்த பேனல் எடுத்து வச்சுட்டு நான் இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது கூட லாஸ்ட் ஃபைனலாக ஒரு பொருள் வேறு ஆட் பண்ணணும், அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஆயில் காய்ச்சிருக்காண்டி நம்ம பேனல் எடுத்து வச்சுட்டோம். அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பாத்திரம் வந்து ஹீட் ஏறட்டும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் இப்போ ஆயில் வந்து நல்லா ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா ப்ரீ ஹீட் ஆகி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பொருளை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் இஞ்சி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, உருளைக்கிழங்கு அதை வந்து உள்ளே ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிட்டு அடுத்தது ஆட் பண்ணுங்க. நல்லா ப்ரீ ஹீட் ஆகி வரணும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க.
நல்லா அந்த மணிக்கு பொறிஞ்சு வரணும்ல. அடுத்து கொஞ்சம் சேர்த்து நல்லா அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கோம். நல்லா பொரிஞ்சு வருது. அடுத்து வந்து லாஸ்ட் ஃபைனலாக இது கூட நம்ம ஆட் பண்ண முடியாது. ஆல்மண்ட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆல்மண்ட் ஆயில் முடியை வந்து நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆல்மண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறப்ப 2-3 டேபிள் ஸ்பூன் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகி வரட்டும். வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு நைட்டு முழுக்க இதை ஆற விடணும். ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் ஹேரில் 1 மாதம் தொடர்ந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற 19 வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.